வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமியல் மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற இந்த யூனிட்டுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட்டு கண்டென்ட் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் சரிங்களா, அதாவது சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை சரிங்களா, அப்படியே இது கொடி ஃபார்மெட்லேயே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, ஸோ இது மாதிரி தான் வந்து செயல்படுது. இதில் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 மாநில அரசாங்கங்கள் உள்ளது சரிங்களா. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 28 மாநில அரசாங்கங்கள் செயல்படுகின்றன. ஸோ நம்ம மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கின்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு மாநிலமும் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறையை கொண்டுள்ளது சரிங்களா. ஒவ்வொரு மாநிலமும் என்னென்ன இருக்குது, நிர்வாகம் யார் சேர்ந்து நிர்வாகம் அப்படின்றது, சட்டமன்றம், நெக்ஸ்ட் வந்து நீதித்துறை, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து மாநில நிர்வாகம் வந்து மாநில ஆளுநர், முதலமைச்சர், அவருக்கு இருக்கக்கூடிய அதாவது முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இவங்களெல்லாம் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த நிர்வாகத்தை மேற்கொள்கிறாங்க. மாநில ஆளுநர் பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கின்றார் சரிங்களா. யார் டேஷ், அதாவது டேஷ் சட்டமன்றத்தின் ஒரு அங்கமாக திகழ்கின்றார் அப்படின்னு கேட்டோன்னா ஆளுநர். அதுக்கடுத்தது பாருங்கள், மாநில நிர்வாகம் ஃபஸ்ட்டே வந்து ஆளுநர் தான். மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது சரிங்களா. இந்திய குடியரசுத் தலைவரால் ஆளுநர் வந்து நியமிக்கப்படுகிறார். இந்திய குடியரசுத் தலைவரால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார். இவர் மாநில நிர்வாகத்தின் தலைவராக இருக்கிறார் சரிங்களா. இவர் வந்து மாநில நிர்வாகத்தினுடைய தலைவராக இருக்கிறார். யார், ஆளுநர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பதவிகாலம் வந்து 5 ஆண்டுகள். எனினும் பதவிகாலம் முடியும் முன்பாகவே அவர் வந்து பதவியிலிருந்து குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அதாவது தாமாகவே முன் வந்து ராஜினாமா கடிதத்தையும் கடிதத்தை கொடுத்து அதன் மூலியமாகவும் நீக்கப்படலாம் அப்படின்றாங்க. ஆளுநரின் பதவிகாலம் நீடிக்கப்படலாம் அல்லது வேறு மாநிலத்திற்கு பணியிட மாற்றம் செய்யலாம். ஆனால் மாநில அரசாங்கம் ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலாது. மாநில அரசாங்கம் ஆளுநரை வந்து பதவியிலிருந்து நீக்கத்துக்குனாலும் தகுதி கிடையாது சரிங்களா. மாநில ஆளுநராக நியமிக்கப்படுபவர் மாநில ஆளுநராக நியமிக்கப்படுவதற்கு ஒருவருக்கு இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இதுதாங்க தகுதி. ஒரு மாநில ஆளுநர் அப்படின்னா அவர் யார் வந்து நியமனப்படுறதுனா குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுறாரு. மாநில நிர்வாகத்தினுடைய தலைவரே இவர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதவிகாலம் வந்து 5 வருஷம், 5 ஆண்டுகள். அப்படி இருந்தாலும் பதவி முடித்ததுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குடியரசுத் தலைவரால் அல்லது தானாக முன் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்து வந்து அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆளுநருடைய பதவி வந்து நீடிக்கப்படலாம் சரிங்களா. அதே மாதிரி ஒரு மாநிலத்துலேருந்து இன்னொரு மாநிலத்திற்கு மாற்றலாம் சரிங்களா. மாநில அரசாங்கம் வந்து ஆளுநரை பதவியிலிருந்து நீக்க இயலாது சரிங்களா. ஒருத்தர் மாநில ஆளுநராக இருக்கணும், அவருக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கணும், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், பாராளுமன்றம் அல்லது சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருத்தல் கூடாது சரிங்களா. இது தவிர ஆதாயம் தரும் எந்த ஒரு பதவியும் வகித்தல் கூடாது சரிங்களா. இதுதான் வந்து குடியரசுத் தலைவனுடைய தகுதிகள். நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் ஆளுநருடைய தகுதிகள் இதெல்லாம் சரிங்களா. ஆல்மோஸ்ட் இதே தான் பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கும் இதே தான் தகுதி வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகாரம் மற்றும் பணிகள். ஃபஸ்ட்டு வந்து பெயரளவு நிர்வாக அதிகாரி வந்து அவர் மாநிலத்தினுடைய பெயரளவு நிர்வாக அதிகாரி ஆளுநர் சரிங்களா. இவர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா முதலமைச்சர் வந்து இவர் தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு. முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய அமைச்சரவையும் வந்து இவர் தான் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். யார், ஆளுநர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர், மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் அதனுடைய உறுப்பினர்கள் நியமனம் இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னா ஆளுநர் தான் வந்து நியமனம் செய்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அரசமைப்பு சட்டப்பிரிவு 356 மாநில அவசர நெருக்கடி நிலை சரிங்களா. ஒரு மாநில குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்த முடியும் சட்டப்பிரிவு 356 கீழ் சரிங்களா. 356 அப்படின்னா மாநில நெருக்கடி நிலை, தேசிய நெருக்கடி நிலை வந்து 352 சரிங்களா.
நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மாநிலத்தின் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். சரிங்களா, மாநிலத்தின் பல்கலைக்கழகத்தின் வேந்தராக யார் செயல்படுகிறது அப்படின்னா ஆளுநர். நெக்ஸ்ட்டு இது வந்து புக் பேக் க்வெஸ்சன். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் கொண்டுள்ளதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்தை கலக்கும் அதிகாரமும் யாருக்கு இருக்குது, ஆளுநருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும். யாருடைய ஒப்புதலுக்கு பிறகுதான் வந்து பண மசோதாவை சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்னா ஆளுநருடைய ஒப்புதலுக்கு பின்னரே. சரிங்களா, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. சரிங்களா, அதாவது ஒரு சில இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சட்ட மேலவை சட்டப்பேரவை அப்படின்னு ரெண்டு இருக்குது. சரிங்களா, அதாவது சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை அவர் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத போது நியமனம் செய்ய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா ஆளுநருக்கு இருக்குது. சட்டமன்றத்தில் ஒரே ஒரு ஆங்கில இந்தியரை அவர் நியமனம் பண்ணலாம், யார், ஆளுநர். மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல் இலக்கியம் கலை சமூக சேவை கூட்டுறவு போன்ற துறைகளிலிருந்து சிறப்பாக பங்காற்றி அறிஞர்களில் ஆறில் ஒரு பங்கு அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமனம் செய்கிறார். சரிங்களா, இப்போது சட்டமன்றத்தில் அப்படின்னா ஆளுநர் வந்து ஒரு ஆங்கில இந்தியரை நியமனம் பண்ணுறாரு, சட்ட மேலவையில் ஆறில் ஒரு பங்கு பிரதிநிதி வந்து ஆளுநர் வந்து நியமனம் பண்ணுறாங்க. சரிங்களா, மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களையும் ஒப்புதல் அளிப்பது யார் அப்படின்னா ஆளுநர் தான். மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய நிலை பற்றி சொல்கிறாங்க. மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவரை போன்று மாநிலத்தில் பெயரளவு நிர்வாக தலைவர் ஆவார். சரிங்களா, பெயரளவு நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா ஆளுநர். சரிங்களா, இவர் மாநிலத்தினுடைய மாநில அரசின் ஆளுநர் வந்து பார்த்தோன்னா மாநில அரசின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா ஆளுநர், மாநில அரசின் தலைவர் வந்து ஆளுநர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தோன்னா முதலமைச்சர் பற்றி பார்க்கப்படும். இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே ஆளுநர் பற்றி பார்த்தேன். இப்போ முதலமைச்சர், ஆளுநர் மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்ட கட்சி தலைவரை மாநில முதலமைச்சராக நியமிக்கிறார். நம்ம முன்னே சொன்னோம். அதோடு மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் அமைச்சரவையின் தலைவர் ஆவார். முதலமைச்சர் தான் வந்து அமைச்சரவையுடைய தலைவர் வந்து முதலமைச்சர். சரிங்களா, அதே மாதிரி முதலமைச்சரின் பதவி காலம் ஒரு நிலையானதல்ல, ஆனால் வந்து குறிப்பாக வந்து ஒரு 5 ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ அமைச்சர்கள் அதாவது அவங்களுக்கு உண்டான உறுப்பினர்கள் தனி பெரும்பான்மை நிரூபிக்கிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் வந்து முதலமைச்சராக பதவியில் நீடிக்கலாம், இல்லை அப்படின்னா அது வந்து கலைஞ்சி போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, இழக்கும் நிலை நேரிடும் அப்படின்ட்டு. அதோடு மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து முதலமைச்சர் மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் வேண்டும். ஒருவேளை முதலமைச்சர் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினராக இல்லை அப்படின்னா 6 மாதத்திற்குள் சட்டமன்றத்தில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுதல் வேண்டும். சரிங்களா, 6 மாதத்திற்குள்ளே உறுப்பினராக சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கணும் அவரை அப்படின்றாங்க. முதலமைச்சரின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள் பற்றி சொல்கிறாங்க. முதலமைச்சர் மாநில தலைமை நிர்வாகி ஆவார். சரிங்களா, இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் ஒரு மாநிலத்தின் உண்மையான தலைவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா முதலமைச்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரது தலைமையின் கீழ் எல்லா முடிவும் எடுக்கப்படும். மாநில முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். சரிங்களா, முதலமைச்சர் ஆலோசனையின் பேரில் அமைச்சர் ஆளுநர் வந்து நியமிக்கிறார், பல்வேறு துறைகள் கண்காணித்து ஆலோசனை வழங்குகிறார். சரிங்களா, ஸோ குறிப்பாக இப்போ சொல்லணும் அப்படின்னா உண்மையான அதிகாரி, மாநிலத்தினுடைய உண்மையான அதிகாரி யார் அப்படின்னா முதலமைச்சர். அதோடு மட்டும் இல்லாமல் மாநில அரசாங்கத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா முதலமைச்சர். நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, மாநிலத்தின் அரசின் தலைவர் அப்படின்னு கேட்டோன்னா அது வந்து ஆளுநர். சரிங்களா, மாநிலத்தின் அரசாங்கத்தின் தலைவர் அப்படின்னா அது வந்து முதலமைச்சர். இது கரெக்டாக தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, சட்டமன்றம், சாரி மாநில சட்டமன்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆளுநர் பற்றி பார்த்தோம், முதலமைச்சர் பற்றி பார்த்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, மாநில சட்டமன்றம், இந்தியாவில் மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் 1 அல்லது 2 அவைகளையும் கொண்டிருக்கும். சரிங்களா, ஒரு ஆளுநர் இருப்பார், 1 அல்லது 2 அவைகளை கொண்டிருக்கும். சரிங்களா, அது 1 அல்லது 2 அவை அப்படின்னா என்ன அப்படின்னா
சட்ட மேலவை, சரிங்களா? மேலவை வந்து சட்ட மேலவை எனவும், கீழவை வந்து சட்ட பேரவை எனவும் அழைக்கப்படுகிறது, சரிங்களா? மேலவை வந்து சட்ட மேலவை அப்படின்னா, கீழவை வந்து சட்ட பேரவை அப்படின்னா அழைக்கப்படுகிறது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது என்னது அப்படின்னா சட்டப்பேரவை தான் நம்ம கிட்ட இருக்குது, சரிங்களா? இங்கே பாருங்கள், ஈரவை கொண்ட மாநிலங்கள் வந்து மொத்தம் இதுக்கு முன்னாடி 7 இருந்தது, இப்போ வந்து 6 கொடுத்துருக்குறாங்க. எது இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், சரிங்களா? இது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகம், பீகார், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சட்ட மேலவை கொண்டது, சரிங்களா? சட்ட மேலவை கொண்டது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகம், சரிங்களா? இதுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, அப்புறம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, அப்புறம் அப்படி இந்த பக்கம் தானே பீகார், உத்தரப்பிரதேசம், சரிங்களா? சட்ட மேலவை, ஒரு சட்டமன்றத்தின் சட்டமன்ற மேலவை 40 உறுப்பினர்களுக்கு குறையாமலும், இங்கே பாருங்கள், ஒரு சட்ட மேலவைனா 40 உறுப்பினருக்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் 1/3 ஒரு பங்கும் இருத்தல் வேண்டும், சரிங்களா? இப்படின் தான் நம்ம அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, சரிங்களா? ஸோ அதாவது இங்கே வந்து எது எதில் தான் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா 1/3 பங்கு உறுப்பினர் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்லேருந்து தேர்வு செய்கிறாங்க சட்ட மேலவைக்கு. அதேமாதிரி 1/3 பங்கு உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். 12/1 பங்கு பார்த்தீங்கன்னா பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அதேமாதிரி 12/1 பங்கு பார்த்தோம் அப்படின்னா இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள், கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க. 6/1 பங்கு பார்த்தோம் அப்படின்னா மாநில ஆளுநரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, சரிங்களா? இதெல்லாம் வந்து சட்ட மேலவையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த பிரதிநிதிகள், சரிங்களா? இப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தற்போது 6 மாநிலங்களில் மட்டுமே சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது. அவை பீகார், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா, சரிங்களா? இந்த 6 தான் வந்து சட்ட மேலவை இருக்கக்கூடிய மாநிலங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த சட்ட மேலவை தேர்ந்தெடுப்பது, அதாவது சட்ட மேலவையில் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லையா உறுப்பினரை, அவங்க வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், 30 வயது நிரம்பியவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது இவர் மாநில சட்டமன்றத்திலும் அல்லது பாராளுமன்றத்திலும் 2 அவைகளிலும் உறுப்பினர் ஒரே டைமில் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. தலைமை அலுவலராக அவைத்தலைவராக இருப்பார் அப்படின்றாங்க, சரிங்களா? தலைமை அலுவலராக யார் இருப்பாங்க அப்படின்னா அவைத்தலைவர், மேயர் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அவைத்தலைவர் இல்லாத போது துணைத்தலைவர் தான் வந்து அதை பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் அவர்கள் உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது வந்து சட்ட மேலவை 6 மாநிலம், சரிங்களா? சட்ட மேலவைக்குண்டான உறுப்பினருடைய வயது வந்து தகுதியான வயது பார்த்தீங்கன்னா 30 வயது, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற பேரவை, சரிங்களா? சட்டப்பேரவை நம்மளது இருக்குது இல்லையா, சட்டப்பேரவை தான் நம்மளதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம். மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை உருவாக்குபவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அழைக்கப்படுகின்றனர், சரிங்களா? இவர்கள் பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதாவது நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க, சட்டமன்ற அதாவது எம்பியாக இருக்கட்டும், சரிங்களா? அது வந்து மாநிலங்களவையோ அல்லது மக்களவையோ, அதேமாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சட்டமன்றத்திலே இருக்கட்டும், அதாவது சட்ட மேலவையிலோ அல்லது சட்டப்பேரவையிலையோ, இவங்களெல்லாம் எதை பேஸ் பண்ணி நிர்ணயம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது, சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்துக்கு மாநிலம் வந்து மாறுபடும், பேஸ்டு ஆன் த பீப்புள், அதாவது மக்கள் தொகையை பொறுத்து தான் வந்து அவங்கள வந்து அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு சட்டமன்ற தொகுதி 100,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் தொகையை கொண்டிருக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் வந்து அது தேர்ந்தெடுக்கிறாங்க உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சட்டமன்ற அதாவது சட்டமன்ற பேரவை தேர்தல் பார்த்தோம் அப்படின்னா இதில் அதாவது தகுதியான வயது, சரிங்களா? எம்எல்ஏ நிற்கணும், 25 வயது நிரம்பியவராக இருந்தால் போதும், அவங்க வந்து எம்எல்ஏவா நிற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? எந்த ஒரு கட்சியும் சாராத ஒருவரும் தேர்தலில் போட்டியிடலாம், சுயாட்சி வேட்பாளராக கூட போட்டியிட்டு வெற்றி பெறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதாவது அவங்களை எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா 18 வயது நிரம்பி அனைவரும் என்ன பண்ணுறான், வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் அதாவது முன்ன பார்த்தோம் சட்ட மேலவையில் 40 உறுப்பினருக்கு மிகாமலும்
ஆறில் ஒரு பங்குக்கு குறையாமலும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சட்ட பேரவையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 500 உறுப்பினர்களுக்கு மிகாமலும் 60 உறுப்பினருக்கு குறையாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் சட்டப்பேரவையில் சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை எம்எல்ஏ இருக்கிறாங்க மொத்தம், அதாவது அரசியலமைப்போடு பார்த்தோம் அப்படின்னா 235 பேர். ஆனால் நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து 234 எம்எல்ஏக்களை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சட்ட மேலவை நம்ம தமிழகத்தில் கிடையாது சரிங்களா. யார் அதை தூங்கினது அப்படின்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவங்க தான் வந்து 1986 போல் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா. ஓகே சரி, இந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிக்காலம் பார்த்தோம் அப்படின்னா 5 ஆண்டு காலத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. சட்டமன்ற அதாவது சட்டமன்ற கூட்டத்திற்கு யார் வந்து தலைமை ஏற்கிறார் அப்படின்னு கேட்டோன்னா சபாநாயகர் சரிங்களா. சட்டமன்ற கூட்டத்திற்கு யார் தலைமை ஏற்கிறார்கள் அப்படின்னா சபாநாயகர் சரிங்களா. அதாவது இவர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். சபாநாயகர் இல்லாத நேர்வுகளில் துணை சபாநாயகர் சட்டமன்றத்தை வந்து கூட்டத்திற்கு தலைமை ஏற்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கேயும் நடக்கிறதா நோக்கி நெக்ஸ்ட் நான் சொன்னது இங்கே அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சட்டமன்றத்தில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் இந்த 234 118க்கு மேலே யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சி அமைக்க முடியும், அவரே முதலமைச்சராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஒருவேளை ரெண்டு பேருமே ஒரே டைமில் கரெக்டான ஓட்டு வாங்கி வெற்றி பெறுறாங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து ஆளுநர் வந்து யார் ஆட்சி அமைக்கலாம்னு சொல்கிறாங்களோ அவங்க போயிட்டு ஆட்சி அமைக்கலாம் சரிங்களா. அது தெரிஞ்சு வச்சுங்க. இங்கே பாருங்கள், முதலமைச்சர் அவரது தலைமையிலான பல்வேறு துறை அமைச்சர்களும் கொண்ட அமைப்பு மாநில அரசாங்கம் என அழைக்கப்படுகிறது. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. தேர்தலில் பெரும்பான்மை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாநில அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் சரி என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னு இதில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அதாவது சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டனா ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அக்கூட்டத்திலேருந்து கலந்துக்கணும். சட்டமன்றம் வந்து ஆண்டிற்கு 2 முறை அல்லது 3 முறை கூட்டணும் சரிங்களா. கூடும் மாநிலத்தின் சட்டங்களை இயற்றுவது சட்டமன்றத்தினுடைய முக்கிய பங்கு சரிங்களா. மாநிலத்தில் சட்டம் எதுனா, அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் வந்து மாநில பட்டியல் யார் தான் சட்டம் ஏற்றணும், அதிகாரம் பெற்றவங்க இவங்க தான் சரிங்களா. சட்டமன்றத்தில் இருக்கவங்க தான் வந்து அதிகாரம் படைத்தவங்க சரிங்களா. மாநில பட்டியலில் எழுதுறதுக்கு மாநில சட்டமன்றம் தான் சரிங்களா. இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கடி நிலை நடைமுறையில் உள்ள போது சட்டமன்றமானது சட்டமேற்றும் அதிகாரத்தை பயன்படுத்த முடியாது. சப்போஸ் இப்போ வந்து 352 தேசிய நெருக்கடி நிலை, 356 மாநில நெருக்கடி நிலை, அதே மாதிரி 360 நிதி நெருக்கடி நிலை. இது மாதிரி நெருக்கடி நிலை டைமில் மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சட்டத்தையும் ஏற்றும் அதிகாரம் கிடையாது சரிங்களா. குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் இருக்கும் சரிங்களா. அந்த குடியரசுத் தலைவர் சொல்கிறது அப்படியே பிரதமர் உள்வாங்கி சொல்லணும் அவ்வளோதான் சரிங்களா. மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துகிறது சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மாநிலத்தை வந்து மாநில சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னா ஆளுநருக்கு இருக்குது அப்படின்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மாநில அரசாங்கத்தில் சட்டங்கள் எவ்வாறு இயற்றப்படுகின்றன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எப்படி இயற்றுறாங்க அப்படின்னா, நாட்டு மக்களுக்காக பல்வேறு வகையான விதிகள் மற்றும் சட்டங்கள் உருவாகின்றன. எங்கே இதெல்லாம் வந்து காலம் ஆகிப்போச்சு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ எம்ஜிஆர் பீரியட் வரைக்கும் கூட பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் இருந்தது. அனைத்து சட்டங்களும் மக்களுக்காக தான் ஏற்றுருவாங்க. ஆனால் இப்போது சட்டம் வந்து சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் தான் மாறிக்கிறாங்க சரிங்களா. ஸோ அது மாதிரி நிலைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி வந்து நம்ம இந்த டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த குரூப் ஒர்க் மெயின்ஸ் எல்லாம் வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து இதுக்காக தான் அவங்க சட்டமே எழுதணும். அவங்க வேணான்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு தான் சட்டம் எழுதணும். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன் பிரகாரம் தான் நம்ம நடக்கிற மாதிரி ஆகிடுது சரிங்களா. அவங்க சட்டம் எதிர்த்து பிரகாரம் தான் நம்ம நடந்துக்கிற மாதிரி ஆகிடுது சரிங்களா. இது வந்து எங்கே தான் போய் முடிப்போகுது அப்படின்னு தெரில. இன்னொன்று இங்கே வந்து ஒன்று பதிவு பண்ணி ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்க ஆளும் கட்சி அப்படின்னா,
சரிங்களா? ஆளும் கட்சி ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறாங்கன்னா எதிர்கட்சியாக கூட ஃபஸ்ட்டு பேசி முடிவு கொண்டு வரணும். சரிங்களா? நான் இது மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வர போகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுவாங்க, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னா அந்த டைமில் ரெண்டு பேருக்கு வந்து போட்டி வராது. இவங்க இவங்க மேலே குறை சொல்ல மாட்டாங்க, இவங்க இவங்க மேலே குறை சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? ஆனால் ஆளுங்கட்சி பாட்டுக்குன்னு அது ஒரு வேலை செய்யும், எதிர்கட்சி பாட்டுன்னு அது ஒரு வேலை செய்யும், ரெண்டு பேருக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை மாட்டிக்கினே இருப்பாங்க. பட் இது மாதிரி ஒரு நிலைமை நம்ம தமிழ்நாட்டில் இருந்தது அப்படின்னு கேட்டால், ஆமாம் இருந்தது. முதல் முதலே இதை அறிமுகப்படுத்தியவர் வந்து காமராசர். அது அப்படியே ஃபாலோ பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டோன்னா அறிஞர் அண்ணா அதே மாதிரி பண்ணுவார். அதுக்கடுத்தது வந்து எம்ஜிஆர் பண்ணியிருந்தார் அந்த வேலையை. சரிங்களா? இவங்க மூணு பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் எதிர்கட்சிக்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து நான் இதுமாதிரி நான் கொண்டு வர போகிறேன், இதில் என்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குது நீங்களே யோசித்து சொல்லுங்கள், என்னுடைய எண்ணம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே எப்படி சண்டை வரும், அங்கே எப்படி அரசியலில் மாற்றம் வரும், ஜனங்களும் ஒரு சந்தோஷமாக பரவாயில்ல வெளிப்படையாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல. இட்ஸ் ஓகே, அதெல்லாம் வேணாம், இங்கே வாங்க. நீங்கள் ஒரு துப்பாக்கியை உரிமையும் இல்லாமல் வைத்துக்கொள்ள இயலாது, அல்லது சட்டப்படி ஒரு பெண் 18 வயதுக்கு முன்பாகவும் அல்லது ஒரு ஆண் 21 வயதிற்கு முன்பாகவும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஆம்பளை பையனாக இருந்தால் 21 வயசுக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணோம், பெண் பெண்ணாக அதாவது பெண் குழந்தையாக இருந்தால் பெண் பொண்ணாக இருந்தனா, ஸோ பெண்ணும் பொண்ணும் ரெண்டும் ஒன்று தானா, ஸோ நான் பொண் குழந்தையாக இருந்தேன் அப்படின்னா 18 வயதுக்கு முன்பாக திருமணம் செய்யக்கூடாது அப்படின்னு சட்டம் சொல்லுது. நான் சொல்லலை, சட்டம் சொல்லுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க, சட்டங்களை நடைமுறைப்படுத்தல். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றம் சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது மாநில அமைச்சரவையினுடைய பணி அப்படின்றாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் சென்னையில் அமைந்துள்ளது, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் பீச் வார்த்தைக்கு. சரிங்களா? தமிழ்நாடு சட்டமன்றம் சென்னையில் அமைந்துள்ளது, புனித ஜார்ஜ் கோட்டையா, புனித செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. சரிங்களா? அங்கே இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஓ புனித செயின்ட் ரெண்டுமே ஒன்று தானா, புனித ஜார்ஜ் கோட்டை, அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட், சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவை பொதுவாக எங்கு செயல்படுகிறதோ அதுவே மாநிலத்தின் தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இவங்களாம் எங்கே இருக்கிறாங்க, சென்னையில் இருக்கிறாங்க. அப்போ சென்னை தான் நம்ம தமிழகத்தின் தலைநகர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றுகிறது. பாராளுமன்றம் என்ன சொல்லுதோ அதன் பிரகாரம் தான் மாநில சட்டமன்றமும் இந்த பண மசோதாக்களை நிறைவேற்றுவது வந்து பின்பற்றுகிறது. சரிங்களா? சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவையை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டது. சரிங்களா? அப்போது மக்களவை அதிகாரம் அதிகமாக, மாநிலங்களவை அதிகாரம் அதிகமாக அப்படின்னு கேட்டால் மக்களவைக்கு மட்டும்தான் அதிக அதிகாரம். சரிங்களா? மாநிலவை என்ன தான் இது உயர்ந்த அவையா ராஜ்யசபா அப்படின்னு கருதப்பட்டாலும் இதுக்கு தான் வந்து இவங்க எல்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, அப்போ இவங்களுக்கு தான் அதிக அதிகாரம். சரிங்களா? அதே மாதிரி சட்டமன்றம் சட்டமன்ற பேரவை பெருசா, சட்ட மேலவை பெருசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற பேரவை தான் வந்து பெரியது. சரிங்களா? சட்ட மேலவை வந்து குறைந்த தகுதி அதிகாரம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வாங்க, மாநிலத்தின் நீதித்துறை, அதாவது மூன்றாவது துறையான நீதித்துறையை பற்றி பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நிர்வாகம், ரெண்டாவது சட்டமன்றம், மூன்றாவது வந்து நீதித்துறை. அதாவது மாநிலத்தினுடைய உயரிய நீதி அமைப்பு எது அப்படின்னு கேட்டோன்னா உயர்நீதிமன்றம் தான். சரிங்களா? உயர்நீதிமன்றம் தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும், ஒரு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்கும். இல்லைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அதாவது பீகார் ஹரியானா. சரிங்களா? ஸோ அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் தான் வந்து அதுக்குண்டான உயர்நீதிமன்றம், ரெண்டு மூணு மாநிலத்துக்கு ஒரே உயர்நீதிமன்றம் இருக்கும். அதேமாரி கவுகாத்தி சொல்லலாம். சரிங்களா? 5 மாநிலத்துக்கு ஒரே உயர்நீதிமன்றம் கவுகாத்தி. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூனியன், அதாவது ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலங்கள் அது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான ஒரு உயர்நீதிமன்றங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில உயர்நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் தேவைக்கு ஏற்ப அவ்வப்போது நியமனம் செய்யும் இதர நீதிபதிகளையும் கொண்டிருக்கும். ஞாபகம் வச்சுங்க, கேர்ஃபுல்லாக. சரிங்களா? அதாவது அப்போது மாநிலத்தில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி யார் நியமனம் செய்கிறது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறார். அதேமாதிரி கூடி இருக்கக்கூடிய நீதிமன்ற தலைமை நீதிபதியும் சரிங்களா, மற்ற நீதிபதியும் கூட யார், இவர் தான் யார், குடியரசுத் தலைவர் தான் வந்து நியமனம் செய்வார். குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரையும் கலந்தோசித்து
உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறார். புரியுதா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் மாநில ஆளுநரையும் கலந்து வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமனம் செய்கிறாங்க. அப்போ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியை யார் நியமனம் செய்யுதுன்னா குடியரசுத் தலைவர், சரிங்களா? ஸோ இந்த உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக இருக்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்திய குடிமகனாக இருக்கணும், சரிங்களா? ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குறிஞராக குறைந்தபட்சம் ஒரு 10 ஆண்டு அனுபவம் பெற்றிருக்கணும், சரிங்களா? உயர்நீதிமன்ற நீதிபதி 62 வயது வரை அப்பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது நீதிபதியின் நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை மற்றும் திறமை இன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நீக்கம் பொறுப்பு இருக்குது, நீக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரம் மற்றும் பணிகள் பற்றி சொல்கிறாங்க. அதாவது அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்தி உயர்நீதிமன்றம் என்னென்ன பண்ணுதுன்னா, ஆட்கொணர்வு நீதிப்பேர் ஆணை, சரிங்களா? ஆட்கொணர்வு நீதிப்பேர் ஆணை, தகுதிமுறை வினவும் நீதிப்பேர் ஆணை, தடை உறுத்தும் நீதிப்பேர் ஆணை, கட்டளை இருத்தும் நீதிப்பேர் ஆணை, ஆவண தகவல் அதாவது ஆவணங்களை தாக்கல் செய்யும் ஆவண வலியுறுத்தும் நீதிப்பேர் ஆணை அப்படின்னு சொல்லிட்டு 5 நீதிப்பேர் ஆணையை கொண்டிருக்கோம், சரிங்களா? என்னென்ன நீதிப்பேரான, ஃபஸ்ட்டு வந்து ஆட்கொணர்வு, ரெண்டாவது வந்து தகுதிமுறை வினவுதல், தடை உறுத்தம், கட்டளை இருத்தம், ஆவணங்களை கேட்கும், சரிங்களா? இதுதான் முக்கியமே, இதுதான் ஞாபகம். ஆட்கொணர்வு, தகுதி, தடை, கட்டளை, ஆவணம், சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஒவ்வொரு உயர்நீதிமன்றமும் தனது அதிகார எல்லைக்குள் உள்ள இராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் தீப்பாயங்களை நீங்களாக அனைத்து சார் நில, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இராணுவத்தையும் தீப்பாயம் சார்ந்த கேஸெல்லாம் வந்து உயர்நீதிமன்றம் வந்து எடுத்து நடத்துறதுக்கு அதிகாரம் கிடையாது, சரிங்களா? மற்றதான் வந்து அதிகாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உயர் நீதிமன்றம் மாநிலத்தில் உள்ள அனைத்து சார் நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது. இப்போது மாவட்ட நீதிமன்றம் இருக்குது, சரிங்களா? ஸோ இதர நீதிமன்றம்லாம் இருக்குதுன்னா இதுக்கு எல்லாரும் எட்டி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உயர் நீதிமன்றம் தான். இந்த உயர் நீதிமன்றத்துக்கு எல்லாம் எட்டி யார் அப்படின்னா உச்ச நீதிமன்றம், அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இங்கே வாங்க, மாவட்ட நீதிபதிகள் யார் வந்து நியமனம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆளுநரால் நியமிக்க செய்யப்படுகிறது. இது ஒரு புக் பேக் க்வெஸ்சன், சரிங்களா? மாவட்ட நீதிபதிகள் ஆளுநராலே நியமனம் செய்யப்படுகிறது. மீள்பார்வை, நம் நாட்டில் மொத்தம் 28 மாநிலம் இருக்குதான். ஒவ்வொரு மாநிலத்தும் தனது நிர்வாகத்தை மேற்கொள்ளும் அரசாங்கத்தை கொண்டுள்ளது. இந்தியாவில் மாநில அரசின் தலைவர் வந்து யார் அப்படின்னா ஆளுநர் தான், சரிங்களா? மாநில அரசின் உயர் அதிகாரியை நியமிப்பதில் முதலமைச்சர் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறார். சரி, மாநிலத்தின் முதல் குடிமகன் யார் அப்படின்னு கேட்டோன்னா முதலமைச்சர் தான், சரிங்களா? மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை இயற்றுபவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் என அழைக்கப்படுகிறார்கள், சரிங்களா? மாநிலத்தின் முதல் குடி அதாவது முதல் குடிமகன் ஆளுநர் வரும், முதலமைச்சர் வரமாட்டாங்க, சரிங்களா? அதேமாதிரி இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு கேட்டோன்னா குடியரசுத் தலைவர் தான் வருவாங்க, சரிங்களா? பிரதமர் வரமாட்டாங்க. அதேமாதிரி ஒரே ஒரு ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிற்கு மேற்பட்ட மாநிலத்துக்கு வந்து ஆளுநராக வந்து செயல்படலாம் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாங்க. நம்ம சட்டமன்றம் எழுதி அதாவது சட்டத்தில் இடம் இருக்குது, அது தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, குவாலிட்டேட் அதாவது சரியான வழியை தேர்வு செய்ய, ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் அப்படின்னா குடியரசுத் தலைவரால் தான் வந்து நியமிக்கப்படுகிறார். மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யார் அப்படின்னா முதலமைச்சர். மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கவும் அதிகாரம் பெற்றவர் வந்து ஆளுநர். அதுக்கடுத்து க்வெஸ்சன் பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய பங்கு மிகவும் முக்கியமானது, சரிங்களா? உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதில் பங்கு பெறாதவர் கேட்குறாங்களா, சாரி, இங்கே வந்து பங்கு பெற்றவர்னா குடியரசுத் தலைவர். பங்கு பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா முதலமைச்சர் தான் வந்து பங்கு பெறாதவர், சரிங்களா? ஏன் அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து தலைமை நீதிபதி அதாவது உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆளுநர் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ விசாரித்து வந்து ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதியை வந்து நியமனம் செய்வாங்க. ஆனால் முதலமைச்சருக்காகணுன்ட்டு அவசியம் கிடையாது. அப்போது இந்த க்வெஸ்சனுக்கு சரியான ஆன்சர் வந்து முதலமைச்சர் தான் வரும், இது வராது, சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா, உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது வந்து 62. இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்களின் எண்ணிக்கை 28, சரிங்களா? மொத்தம் 28 மாநிலங்குது. ஆளுநரின் பதவிகாலம் 5 ஆண்டுகள். மாவட்ட நீதிபதிகள் டேஸால் நியமிக்கப்படுகிறார், கடைசியாக பார்த்தோம், ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்.
ஆளுநர் ஒரு மாநிலத்தின் டேஸ் ஆவார் அப்படின்றாங்க. பெயரளவு நிர்வாகி, சரிங்களா? பெயரளவு நிர்வாகி இவர் தான் ஆளுநர் தான், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, அஞ்சாவது க்வெஸ்சன். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக டேஸ் வயது நிறைந்தவராக இருக்க வேண்டும். சட்டப்பேரவை அப்படின்னா வெறும் 25 வயது இருந்தால் போதும். சட்டப்பேரவை சட்ட மேலவைனா தான் 30 வயது வேணும், சரிங்களா? பொறுத்துக்க பாருங்கள். ஆளுநர் அப்படின்னா பெயரளவு தலைவர், முதலமைச்சர் அப்படின்னா உண்மையான தலைவர், சட்டமன்ற பேரவை அப்படின்னா கீழவை, சட்டமன்ற மேலவை அப்படின்னா மேலவை, சரிங்களா? இது வந்து 3, இது வந்து 4, சரிங்களா? அப்போது 3, 1, 4, 2 அப்படின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம், சரியா தவறா என குறிப்பிடுக. முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார் அப்படின்னு சொல்கிறாங்க, கரெக்டு. ரெண்டாவது, ஆளுநர் சட்டமன்றத்திற்கு 2 ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கிறார், கிடையாது, ஒரே ஒருத்தர் தான் நியமிப்பார், சரிங்களா? இது தப்பு. உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க, ஆமாம் இதுவும் கரெக்டு, சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா, சரியான கூற்றை தேர்வு செய்ய. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவர்களுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெற்றவர்கள் அப்படின்றாங்க. மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண்டவர்கள் வந்து யாரை தேர்ந்தெடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் சொல்லலாம், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜ்யசபா உறுப்பினர்கள், சட்ட மேலவை உறுப்பினர்கள், சரிங்களா? அதாவது 1, 3, 4 அப்படின்றத வந்து இங்கே இதுக்குண்டான ஆன்சர், சரிங்களா? இதுதான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கீழ்கண்டவற்றில் வேணால் இதெல்லாம் இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த சட்ட அதாவது மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற இந்த யூனிட்டுக்குண்டான இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்டு, சரிங்களா? இதை நீங்கள் தனியாக படிச்சுன்னா அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு மேலே எடுத்துக்கும், சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பரை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு மிக்க நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.